ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவ்டலி டெக் சேனல். நான் சுகுமார். மோட்டோவில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஃபோன்ஸ் லான்ச் பண்ணிகிட்டே வராங்க. மோட்டோ E7 பவர் அப்படின்ற ஒரு புது ஃபோன் இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு கம்மியாக ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸாக வந்து இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு இதில் என்னெல்லாம் ஸ்பெக் இருக்குன்னு பார்த்துட்டு என்னோட குயிக் ரிவ்யூ, ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் எந்த அளவுக்கு இந்த ஃபோன் இருக்குது அப்படின்றதையும் வந்து வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் லாஸ்ட்டாக இதோட ப்ரைஸ் என்ன, அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு இது வாங்கலாமா வேணாமா அப்படின்றதையுமே வந்து பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட்டில் அவங்களோட ப்ளூ கலரில் இருக்குது அண்ட் லோகோ இருக்குது. பாட்டமில் மோட்டோ E7 பவர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி அதெல்லாம் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சைடில் ரேம் வேரியன்ட் ப்ரைஸ் டீட்டெயிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது பாக்ஸோட சீலை கட் பண்ணி ஓப்பன் பண்ணிடலாம். எடுத்தவொடனே உள்ள மொபைல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடெக்டிவ் ஃபிலிம் எதுவுமே அப்ளை பண்ணல, இந்த ஸ்டிக்கர் மட்டும்தான் இருக்குது. ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிடலாம். கேஸை வந்து டேரெக்டாக மொபைலில் போட்டே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே ஃபிட்டாக இருக்குது, ஓகே அப்படின்னே வந்து சொல்லலாம். ஆன் பண்ணிவிட்டு சைடில் வச்சுட்டு மேலே இருக்கக்கூடிய இந்த பாக்ஸை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 10 watts அடாப்டர் வந்து பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. சிம் எஜெக்டட் டூல் இருக்குது. சார்ஜ் போடுறதுக்கான டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. மொபைலோட டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.5 inch HD ப்ளஸ் IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோலையும் இருக்குது. மொபைலோட திக்னஸை பொறுத்த வரைக்கும் 9.20 mm அண்ட் வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 200 gram வெயிட் இருக்குது. மொபைலோட பேட்டரி கெப்பாசிட்டி 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி, 10 watts அடாப்டர் பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது மீடியா டெக்கோட ஹீலியோ G25 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லெஃப்ட் சைடில் சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. 2 SIM கார்டு இல்லை 1 SIM கார்டு ஒரு SD கார்டு போட்டுக்கலாம். SD கார்டை பொறுத்த வரைக்கும் 1 TB வரைக்கும் நமக்கு எக்ஸ்டெண்டபிளாக SD கார்டு யூஸ் பண்ண முடியுது. அண்ட் டாப்பில் 3.5 ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 பட்டன் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பட்டன் பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் அசிஸ்டண்ட்டை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வால்யூம் ராக்கர் கீ வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைடில் பாட்டமில் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. அண்ட் டாப்பில் 2 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா 13 MP 2 MP வந்து மேக்ரோ ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமராவை பொறுத்த வரைக்கும் 5 MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ OS அப்படின்னு பார்க்கும்போது Android 10 பேஸ் பண்ணி ரன் ஆகுது. நெக்ஸ்ட்டு வரக்கூடிய 2 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட்டும் வந்துட்டு ரெகுலராக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஸ்பெக் டீட்டெயில்ஸ் பார்த்துருப்பீங்க. இப்போ டீட்டெயிலாக இந்த ஃபோனை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதோட டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பேக் சைடில் ஒரு யூனிபாடியில் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளூ கலர் அண்ட் ரெட் கலர் 2 வேரியண்ட்டில் வருது. பட் இந்த பேட்டர்ன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எதுவும் ட்ரை பண்ணாமல் பிளைனாக இருக்குது, நார்மலாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. ஸோ மற்றபடி இந்த பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா ரியலாகவே நல்ல ஒரு குவாலிட்டி மெட்டீரியல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 200 gram வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. பட் நல்லா ஈக்குவலாகவே வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நல்லாயிருக்கு. இதனால் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ணும்போது கூட பெருசாக வந்து வெயிட் இருக்கிற மாதிரியான ஃபீல் இல்லை. 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்றனால லாங்கான ஒரு மொபைலுக்கான உங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும். இதனாலையுமே பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் கேனில் யூஸ் பண்ண இன்னும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய பெசல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ வரக்கூடிய மோஸ்ட்லி நிறையா ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா பெசல்ஸ் நல்லா மினிமமாக கொண்டு வராங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெசல்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த சைடில் கருப்பாக இருக்கக்கூடிய அந்த பார்டரை நான் வந்து சொல்கிறேன். அதை இன்னும் கொஞ்சம் வந்து ரெடியூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே வந்து லுக் வைஸ் பார்க்க நல்லா இருந்திருக்கும். வாட்டர் ட்ராப் நாட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6.5 inch உங்களுக்கு ஒரு லாங்கான ஃபீல் கொடுக்குது. HD டிஸ்பிளே அப்படின்னும் போது கொஞ்சம் டிஸ்பிளே வந்துட்டு பார்க்கறதுக்கு நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப சூப்பர் அப்படின்ற அளவுக்குலாம் வந்து இல்லை, நார்மலாக இருக்குது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஓகேன்ற மாதிரி தான் வந்து இருக்குது. செக்யூரிட்டி அன்லாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு நல்லாவே ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது, குறை சொல்கிற மாதிரி இல்லை. இதில் ஃபேஸ் அன்லாக் வந்து கொடுக்கல நான் டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும். சப்போஸ் அப்டேட்டில் இதுக்கப்புறம் ஏதாவது வந்தது அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுக்குறேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, IP52 கொடுத்துருக்காங்க. ஸோ தண்ணியிலலாம் போடலாமான்னு கேட்டால் தண்ணியிலலாம் போடக்கூடாது, தெரியாமல் தண்ணி அங்கேனாவது பட்டுருது அப்படின்ற பட்சத்தில் பெரிய லெவலில் பிரச்சனை அவ்வளோ சீக்கிரம் வராது அப்படின்றாங்க. பட் சேஃபர் சைட் நீங்கள் எதுவுமே வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்காதீங்க. நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணுன்றனால தான் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நிறைய பேர் எதிர்பார்க்குறது நல்ல ஒரு பேட்டரி லைஃப் எதிர்பார்ப்பீங்க. 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி, HD டிஸ்பிளே அப்படின்றனால உங்களுக்கு தாராளமாக 1.5 நாள்லேருந்து 2 நாள் வரைக்கும் சார்ஜ் நிற்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ கேமரா அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல 13 MP எடுக்கப்பட்ட இந்த ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் நீங்கள் வந்து பார்க்க முடியும். அதை தொடர்ந்து எதுக்கும் ப்ரோஜனம்லாம் இல்லை. பட் இருந்தாலும் மேக்ரோ ஃபோட்டோன்னு ஒரு 2 MP கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். அண்ட் ஃப்ரண்ட் கேமராவில் எடுக்கப்பட்ட 5 MP எடுத்த இந்த செல்ஃபி ஃபோட்டோஸும் நீங்கள் வந்து சாம்பிளுக்கு வந்து பார்க்கலாம். ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து யூஸ் பண்ணுறேன்.
ஒரு டூ டேஸாக யூஸ் பண்ணுறேன், நார்மல் யூஸ்லாம் எங்கேயும் லேக் இருக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் இல்லை, நல்லா ஸ்மூத்தான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. பட் கேம் விளாட்றதுக்கு நான் பெருசாக இதை வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன், அந்த அளவுக்கு வந்து கொடுக்காது. ஸோ இந்த இடத்துல ஓஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆண்ட்ராய்டு 10 பேஸ் பண்ணி ஸ்டாக் ஆண்ட்ராய்டு உங்களுக்கு ரன் ஆகிட்டு இருக்குது. எந்த ஒரு ப்ளோட் வேர்ஸ் எதுவுமே வந்து இருக்காது, கிளியரான ஒரு ஓஎஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். 4GB ரேம் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 8300 வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்குறவங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறது 4GB ரேம் வந்து வாங்கலாம். அதுவே 2GB ரேம் 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 7500 வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2GB வேரியன்ட் வந்து வாங்குறதுக்கு அந்த அளவுக்கு வந்து நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன், பட் 4GB வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். இந்த வீடியோ மூலமா இந்த ஃபோனை நீங்கள் வாங்கலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்து நம்மளோட டெக் சேனலுக்கு ஒரு சப்போர்ட்டிங் கொடுத்து விடுங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.